Hello friends, welcome. Welcome to my channel Cooking with DP. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். டெலிவரி vlog தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிடலுக்கு வந்து நாங்க எப்ப போறோம்னா ஜூன் 30 தான் போறோம். ஜூன் 30 அன்னைக்கு தான் வந்து தம்பி வந்து போறானாம். ஜூன் 30 அன்னைக்கு தான் நாங்க ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆனோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 டேஸ் முன்னாடி இருந்தே வந்து எனக்கு பெயின் இருந்துட்டே இருந்தது. சாட்டர்டே தம்பி பிறந்தது வந்து தேர்ஸ்டே வந்து பிறந்தான் வியாழக்கிழமை. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சாட்டர்டேல இருந்தே வந்து பெயின் இருந்தது. சாட்டர்டேவே பெயின் வந்த உடனே சண்டே வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஆக்சுவலி சண்டே வந்து டாக்டர் வரமாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து லீவு. நாங்கள் சண்டே போனோம். அப்புறம் சிஸ்டர்ஸ் மட்டும் ஒரு 2 hours 3 hours வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்து பார்த்தாங்க பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ஹீட்னால வர பெயின் தான், நார்மல் பெயின் தான். ரொம்ப அதிகமாக பெயின் வந்துச்சுன்னா வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நார்மல் செக்கப்புக்கு டேட் கொடுத்துருந்தது வந்து 29 கொடுத்துருந்தாங்க. வெட்னஸ்டே தான் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எனக்கு வந்து பெயின் வந்ததுனால முன்னாடியே போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் நார்மல் பெயின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். அப்புறமும் ஒரு 2 days வந்து பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. லைட் லைட்டாக உட்கார முடியாது, படுத்தாலும் ரொம்ப பெயின் இருக்கும். நைட்லாம் வந்து தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த 3 நாள் வந்து. அப்புறம் வெட்னஸ்டே நார்மல் செக்கப் சொல்லியிருந்தேன்ல, அன்னைக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுறோம் செக்கப்புக்கு. டாக்டர்கிட்ட இது மாதிரி பெயின் இருக்குன்னு சொன்ன உடனே நார்மல் பெயின் தான், இது இருக்கதான் செய்யும், தண்ணி மட்டும் நிறையா குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு தான் ஸ்கேனும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம். ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம உடனே வந்து சி செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபியும் சி செக்ஷன் தான். செகண்ட் பேபிக்கு வந்து நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 5 years வந்து கேப் இருக்கு உங்களுக்கு. நார்மலாக எல்லாமே பெயின் வந்து பனிக்கொடை உடஞ்சி எல்லாமே நார்மலாக நடந்ததுன்னா கண்டிப்பாக நார்மல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சி செக்ஷன்னால நம்ம வந்து பெயின் வந்து இன்யூஸ் பண்ணி மட்டும் பண்ண முடியாது, அதுவாக வந்து பெயின் வந்துச்சுன்னா நம்ம நார்மல் டெலிவரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து July 11 தான் வந்து ஆக்சுவலி டேட் கொடுத்துருந்தாங்க. June 10 வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம், அப்பயும் நமக்கு வந்து பெயின் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம சி செக்ஷன் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பெயின் வந்துச்சுன்னா நார்மல் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு வெட்னஸ்டே ஸ்கேன் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஸ்கேனுக்கு நம்ம போய் எடுத்து பார்த்த உடனே வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, கண்டிப்பாக வந்து உடனே அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன்லேயும் ஒரு 15 days முன்னாடி வந்து ஸ்கேன் எடுத்தோம். 15 days இல்லை, 1 month முன்னாடி வந்து ஸ்கேன் எடுத்தோம். அந்த ஸ்கேன்லேயும் வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 70 கீழே போயிடுச்சு. வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கொடுத்துருந்தாங்க, மார்னிங்கும் நைட்டும் வந்து குடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் அதுவும் ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால கண்டிப்பாக வந்து சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து 29 வெட்னஸ்டே அன்னைக்கு தான் வந்து செக்கப்புக்கு போனோம். அன்னைக்கு நைட்டே வந்து அட்மிட் ஆகுங்க, மறுநாளே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நைட் வேணான்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் டைம் பார்த்து சொல்லுங்கள் எப்போன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மார்னிங்கே பண்ணிடலாம், ஒரு 1:30 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க டைம் பார்த்து. நாங்கள் தேர்ஸ்டே வந்து மார்னிங் 7:00 இருக்கும் அப்பயே வர சொல்லிட்டாங்க. ஏன்னா 1:30 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால நீங்கள் நைட்டே வந்து அட்மிட் ஆக வேணாம், மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்துடுங்க. ஆனால் 6:00 எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காதீங்க, வெறும் தண்ணி மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே நாங்கள் 6:00 நானும் எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். 6:00 வரைக்கும் தான் தண்ணியும் குடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 7:00 ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரெகுலராக பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பேபி வந்து பிறந்துருச்சு நல்லபடியாக. எனக்கு வந்து ஃபஸ்ட்டுமே சி செக்ஷன்னால எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பயம் எதுவும் இல்லை. சிஸ்டர்ஸ்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறப்ப, நான் சிரிச்சிட்டே போனேன்னா என்னக்கா நீங்கள் சிரிச்சிட்டே வரீங்க உங்களுக்கு பயம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்னால என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது எல்லாமே தெரியும், அதனால எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பெயின் இருந்தது, ஆனால் வந்து தம்பி பிறந்ததுக்கு வந்து அவ்வளோவா எதுவும் பெயின் தரல. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான், ஆனால் இந்த டைம் வந்து அந்த அளவு பெயின் எனக்கு தெரியல. இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனது எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
இப்போ மார்னிங் எழுந்து கிளம்பிட்டு இருந்தோம். நான் வந்து என்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணோடனே பாப்பாவும் அவளோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி நான் ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தான். என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தான். இப்போது லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம். பாப்பா தான் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டல் எக்ஸாம் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். பாட்டியும் அம்மாவும் தான் சாமி கும்பிட்டுட்டு திருநீறி எல்லாமே வச்சு விட்டாங்க. பாட்டியும் அம்மாவும் தான் கூட வந்தாங்க. அப்பாலாம் ஊரில் இருந்தாங்க. அப்பா மார்னிங் வந்து நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாங்க. அத்தை மாமா எல்லாருமே வந்து ஊரில் தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து நீங்கள் மார்னிங் எல்லாமே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா வந்து என் கூட இருந்ததுனால அம்மாவும் பாட்டியும் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது கூட வந்தாங்க. எனக்கு வந்து பெயின் விட்டு விட்டு வந்துகிட்டே தான் இருந்தது. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெயினோடையே தான் இருந்தேன். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பாட்டி வந்து திருநீர் எல்லாமே வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து திருநீர் எல்லாமே பூசி விட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறது ரொம்பவே புதுசாக இருந்தது. பார்த்து சிரிச்சிட்டே இருந்தா. கையிலலாம் தேய்ச்சி விட்றாங்க, கழுத்துலலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டே இருந்தா. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். எல்லோரும் வச்சு விட்ட உடனே பாட்டி இருந்துட்டு பாபாவையும் திருநீர் வச்சு விட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவரும் சாமி கும்பிட்டுட்டு வச்சு விட்டாங்க. நானே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவருக்கும் இதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் வந்தாங்க. இது மாதிரி கிளம்பும்போது கூட இல்லை, அதனால் இது வந்து அவருக்கு புதுசாக இருந்தது. இப்போ வந்து லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். இவர் மட்டும் பைக்கில் வந்தார். அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து எதாவது திங்ஸ் வாங்க செய்ய வந்து பைக் வேணும்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து பைக்கில் வந்தார். நான் பாட்டி அம்மா பாப்பா நாலு பேரும் வந்து கேப்லேயே போயிட்டோம். இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தூரம் தான், எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் போகிறதுக்கு. அதுதான் அவரு கிண்டல் பண்ண. இப்போ வந்து கேப் வந்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். கீழ் வீட்டு ஆண்டி வந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பெயினோட கூட வீடியோ எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு அபகாரத்தமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான், பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலெலாம் வீடியோ எதுவுமே எடுக்கலை. அப்போல்லாம் இந்தளவு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு பேபினாலேயும் எதுவுமே தோணலை. பிறந்தவுடனே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தா, அவ்வளோதான், வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். மார்னிங் ஒரு 7:30 கிட்டே ஆக போகுது. பின்னாடி நீங்கள் வாட்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்னிங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கீழே தான் ரூம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மேலேயே ரூம் கொடுத்துட்றோம்னு சொல்லிகிட்டே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கீழே தான் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது எல்லாமே ஒரு அபகாரத்துக்காக பண்ணுறது தான். அதையும் உங்ககிட்ட ஷேர் பார்க்க போகிறோன்னா. அப்பா வந்து நாங்கள் இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், பேபி பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு தான் வீடியோவே எடுக்க சொன்னான். ஆனால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோடனே எதுவுமே பேசலை. என்னால் வந்து அப்போ எதுவுமே பெயின்னால் பேசவும் முடியலை. அதனால சும்மா வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து தொட்டில் பார்த்து ஆட்டிட்டு இதில் தானே தம்பியை படுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா ஃபஸ்ட் தம்பியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. நைட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போது வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது தான் சிஸ்டர்ஸ் எல்லாமே கேட்டாங்க, சிரிச்சிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ போகும்போது தான் கேட்டுகிட்டே வந்தாங்க. நான் வந்து சண்டே பெயின்னால் போயிருந்தேங்களா, அப்பயே வந்து பெயினை டாக்டர் பார்த்துருந்தாங்கன்னா
மண்டேவே ஸ்கேன் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 days லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். மறுநாள் வந்திருந்தா மறுநாளே பண்ண சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதானா? இது மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பாப்பாக்கு இதை பார்த்த உடனே காமெடியாக ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் அவள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான், அதனால ரொம்ப வந்து சிரிச்சுட்டே இருந்தா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உள்ளுக்கோ உள்ளுக்கோ என்னோட. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நாளைக்கு வீடியோவில் வந்து நான் தம்பியோட ஃபேஸ் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.